வெல்கம் டு சாரோஸ் கிச்சன். பனீர் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு உடனே பனீர் பட்டர் மசாலா தான் தோணும். இன்றைக்கி நாம் ரொம்ப க்ரீமியான பனீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி பழம், நடுவில் கீரல் மாதிரி போட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 மிளகு, ரொம்ப சேர்த்துட வேண்டாம், ஜஸ்ட் 2 மிளகு சேர்த்தா போதும். 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா 15 கொதிக்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்தெடுத்து ஆறினதும் தோல் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துருக்கேன். அரைக்கிற போது பிரியாணி இலையை எடுத்துடணும். பிரியாணி இலையோடு சேர்த்து அரைக்க வேண்டாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணெயோட கசூரி மேத்தி ஃப்ரை ஆகும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மசாலா எல்லாம் 10 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும், இல்லைனா தீஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும், நல்லா திக்காக வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தக்காளி விழுது நல்லா கொதிச்சுட்டுருக்கு, பச்சை வாசனை போயிடுத்து. நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். பனீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் வெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்க்கறத காட்டிலும் வெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ திறந்து பார்க்குறேன், நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பனீர் ஆட் பண்ண போகிறேன். 100 கிராம்ஸ் பன்னீர் நல்லா கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 5-7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும். திரும்ப மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். நல்லா வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது ஃபைனலாக 1/2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்கு. முதல்ல வெண்ணெயோடு நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணோம். கடைசியாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 டேபிள்ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும். பனீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நான் ட்ரையாங்கிள் சப்பாத்தியோட பன்னீர் பட்டர் மசாலா சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பராட்டா, ஜீரா புலாவ் இதுக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப அருமையான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய புது ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சாரஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபிஸ் போடும்போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.